അല്ലെ കണ്ട എങ്ങനെ ഇരിക്കും? കണ്ടാൽ ഒരു മിന്നായം പോലെ കണ്ടതല്ലേ ഉള്ളൂ. ഒരു കാറ്റ് വന്നിക്ക് മീശ വെച്ചതുപോലെ ഒരു നിയോ പടം ஜெயிலரை தாண்டிச்சு அப்படின்னா நான் வந்து மீசி எடுத்துரும் அப்படின்னு. நீங்க உண்மையிலே மீன் பண்ணி தான் சொன்னீங்களா? காரியமாயிட்டு தானே பறந்தது. சார் 100% சொல்றேன் சார். அண்ணாவே பத்தி பறஞ்சா இப்பவும் நான் சொல்றேன் சார், ஜெயிலரை தாண்டி லியோ வசூல் ஆகாது சார். இது வந்து ஒரு கோபத்தின் வெளிப்பாடு. கோபத்தின் வெளிப்பாடு எல்லாம் கிடையாது. ஏங்க நீங்க 500 கோடியை டச் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க 700 கோடி 800 கோடியை பாக்கலாம். மனசிலாயோ இதெந்தா முதல்ல தனிக்கு வரல பிடிக்கும். நீங்க வந்து சும்மா அவரு 500 கோடியை வந்துட்டு பிசினஸ் ஆயிட்டுன்னு சொல்லி யாரோ சொன்னதுக்கு நீங்க லலித் சார் சொல்லட்டும், சவன் சார் ப்ரொடியூசர் சொல்லட்டும். உன் புள்ளக்கு அதை ஆயிடும் பயமா? ஏய் பயம் அவனை நினைச்சில்லடா. ரஜினி சார் படத்தை பாக்குறதுக்கு ஜப்பான்ல இருந்து இங்க வர்றான் சார். ஃபேமிலி ஆடியன்ஸ் ரிபீட்டட் ஆடியன்ஸ் வந்துகிட்டு இருக்கான் சார். அதே ஃபேமிலி ஆடியன்ஸ் ரிபீட்டட் ஆடியன்ஸ் லியோக்கு வருவாங்களா சார்? எடா இது போல பல வெல்லுவிளிகளும் நேரிட்டுட்டோம். இது நின்னோட ஆனாலும் அங்கே തന്നെ நீ வேணும் சமயம் குறிச்சிட்டோ. என்னைக்கோ மாசம் 3 இந்த மொட்டை அடிக்கான திவசம் தானும் எண்ணிக்கோ. ஒன்னாம் சாட்சி பாச்சு பெல் பட்டன் அமர்த்தான் ஸ்ரத்திக்கணே.